உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாக நாம் வாங்கும் பொருட்களுக்கும் வணிக ரீதியான தொடர்புகளுக்கும் டிஜிட்டல் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் நிலை மிக சாதாரணமாக தற்போது பெருகி வருகிறது. இந்த பண பரிவர்த்தனைகளை ஒருவர் எங்கிருந்தாலும் எளிதாக மேற்கொள்ளும் வண்ணம் கூகுள் பே, அமேசான் பே, பேடிஎம், போன் பே உள்ளிட்ட பல்வேறு செயலிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றைப் போலவே வாட்ஸ்அப் செயலியும் தற்போது வாட்ஸ்அப் பே என்ற பண பரிமாற்றத்திற்கான டிஜிட்டல் முறையில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்தியா முழுவதும் 40 கோடி பேர் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் வாட்ஸ்அப் செயலியானது ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். இந்நிலையில் வாட்ஸ்அப் மூலமாக பண பரிமாற்றத்தை மேற்கொள்ளும் வசதி தொடர்பாக 10 லட்சம் பயனாளிகளின் வாட்ஸ்அப் கணக்குகளை உட்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக யுபிஐ பண பரிவர்த்தனை சேவைகளை வழங்குவதற்கு மத்திய அரசின் என்பிசிஐ அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே பேடிஎம், கூகுள் பே, போன் பே போன்ற செயலிகள் பண பரிமாற்றத்தை எளிய முறையில் வழங்கி வரும் நிலையில் வாட்ஸ்அப் செயலியும் களத்தில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் வாட்ஸ்அப் பே சேவைக்கு இந்தியா முழுவதிலும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும், வாட்ஸ்அப் பே மூலமாக எந்த கட்டணமும் இல்லாமல் பாதுகாப்பாக பணம் செலுத்த இயலும் என தெரிவித்துள்ளார் ஃபேஸ்புக் முதன்மை அதிகாரி. இவ்வாறு 40 கோடிக்கும் அதிகமானோர் வாட்ஸ்அப் சேவையை தற்போது பயன்படுத்தி வரும் நிலையில் வாட்ஸ்அப் பே வந்துள்ளதால் அதை பயன்படுத்தும் பயனாளர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. News Anchors TV. இது News Anchors TV. News Anchors TV. இது நம்ம சேனல், நமக்கான சேனல்.